ஹலோ சினி நம்ம பார்க்க போறேன் இனிமே பை தி கிரேஸ் ஆஃப் கவர் சீசன் டூ எபிசோட மர கமிக்கெல்லாம் லைக் பண்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் இதுக்கத்த ஒரு எபோட நோட்டிபிகேஷனா வரும் மற்ற பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லே அங்க இருக்க எல்லாருமே அந்த பவுண்டேஷன் எப்படி எல்லாம் ஸ்டால் போலான்னு அங்க டிசைன் பண்ணிருக்காங்க இந்த சைடு ரீமாவோ அங்க கேலம் கேட்டு கேட்டுக்கா இந்த மாதிரி நீங்க டிசைட் பண்ணிட்டீங்களா நம்ம வந்து வைக்க போறோம் ஸ்டாலில் அதை வந்து நாளைக்கு நம்ம பேசிக்கலாம் அதை பத்தி இந்த சைடு சைடு சாம் ட்ரூப்ஸும் அங்கே வந்து பயங்கரமாக ப்ராக்டிக்ஸ் பண்ணிருக்காங்க ஏமாவும் இதெல்லாம் பார்த்து நடக்கும் போது பின்னாடியே அங்கே வார்கனு வந்துடுறான் ரொம்ப நன்றிப்பா இந்த மாதிரி நீ டனல் லென்ஸுக்கான ஜாப் எடுத்ததுக்கு அதை வந்து யாருமே முடிக்கிறது இல்லை நல்ல வேலை நீ எடுத்து முடிச்சு விட்டேன் ஆனால் நான் வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தா நீ வந்து உன்னோட லெவலில் ஏற்றுறதுக்கு தான் நீ வந்து அந்த ஜாப்லாம் எத்தியாமே ஆமாம் நீங்கள் சொல்றது கரெக்டு தான் ஆனால் நீ வந்து இப்போ ஒரு எம்ப்ளாயராகவும் இருக்க அது கூடவே உனக்கு ஒர்க் அண்ட் டியூட்டிஸ் அது ரெண்டுமே இருக்கு அதனால உன்னால ஒரு ஃபுல் டைம் அட்வென்ச்சராக மாற முடியாது சரி ஏதோ ஒன்று நம்ம வந்து மெயின் விஷயத்துக்கு வரலாம் உன்னால கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஃப்ரீ வந்து எடுக்க முடியுமா ஆ கண்டிப்பா என்னால எடுக்க முடியும் என்ன விஷயம் சொல்லுங்க என்கிட்ட ஒரு ஜாப் இருக்கு அதுல வந்து உன்னோட ஹெல்ப் வந்து எனக்கு தேவைப்படுது அது என்ன ஜாப்னா மெட்டீரியல் எல்லாம் ஒன்னா சேர்க்கணும் அதனால எங்களுக்கு ஸ்பேஸ் மேஜிக் யூஸ் தேவை ஏன்னா மெட்டீரியல் வந்து ரொம்பவும் அதிகமா இருக்கு அது கூடவே அந்த மாஸ்டர்ஸே உன்னால கொல்ல முடியும் அந்த மாஸ்டர் கூட நீ கூட சாண்ட போலன்னு ஆசைப்பட்டியே அதுங்க கூட என்ன சொல்றீங்க உண்மையாவா ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் ஆனா நீ வந்து அந்த மெட்டீரியல் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும் உங்க அதிகமாவும் இதை பத்தி தான் யோசனை இருக்கான் இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் எனக்கு ட்ரீ ஆஃப் சி ஆஃப் சைரஸுக்கு போறதுக்கு இதனால ரியம் அவங்க ஒத்துக்கிறான் இந்த மாதிரி நான் ஹெல்ப் பண்றேன்னு எக்ஸைன்ல அந்த கில்டேல வார்கனும் எல்லார்கிட்டயே சொல்லிருக்கான் அந்த ஜாப பத்தி அங்க வந்து ட்ரீ அண்ட் வுட் எல்லாம் நீங்க தூக்கணும்னு லீப்பினுக்கும் ஒண்ணும் புரியல ட்ரீ அண்ட் வுட் வந்து தேவைப்படும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அதுக்குன்னு முன்னூறு ட்ரீ அண்ட் வுட்டா ஆமா இது வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இது டவுனுக்காக தான் ஏன்னா நாங்க டவுனையே மொத்தமா ரெனவல் பண்ண போறோம் ஏன்னா கேமல் டவுன் வந்து ஒரு மைனிங் டவுன் ஆனா நம்ம பண்ணிருக்கும் போது ஏதாச்சும் ஒரு கோரை ஏற்பாட்டுச்சுன்னா அவ்வளவுதான் அத்தது எல்லாமே சோதிப்பிக்கும் இங்க இருக்க ஒர்க்கர்ஸும் என்னதுரா இங்க வேலையில அப்படின்னு போக ஆரம்பிச்சிருவாங்க அதனால அதனால தான் நாங்கள் ஒரு நியூ டவுனையே பில்ட் பண்ண போகிறோம் அது கூடவே ஒரு ஃபைட்டிங் அரீனா அதையும் பில்ட் பண்ணலான்னு இருக்கும் அது ஓ சென்டரில் இன்னது ஃபைட்டிங் அரீனாவா இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு ஆமாம் இது வந்து நல்லா இருக்கும் போல் ஏன்னா ஃபுட்டு காம்படிட்டரு ஆடியன்ஸு அங்கே நிறைய விஷயத்தை நம்மளால விற்க முடியும் ஏன் கேம்லிங் கூட அங்கே நடக்கும் அதெல்லாம் இந்த ப்ராஃபிட்டபிளா எனக்கு தெரியுது ஆனா ட்ரீ அண்ட் எதுக்கு நார்மல் நாங்க வந்து ஆல்ரெடி இந்த ஃபேமஸான ஆர்டிடெக்ட் ஹயர் பண்ணிருக்கோம் இந்த அரினாவை உருவாக்குறதுக்கு ஆனா அவருக்கு இந்த ட்ரீ அண்ட் வோட தான் தேவைப்படுதுதான் ட்ரீ அண்ட் வோட் வந்து இந்த நார்மலா பில்ட் பண்ற பில்டிங் எல்லாம் யூஸே பண்ண மாட்டாங்க நார்மலா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த மேஜிக் ஒண்டெல்லாம் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க நீ சொல்றதும் கரெக்ட் தான் சரி அசாகி நீ தான் இந்த குரூப்பை வந்து லீட் பண்ண போற நான் ஏன் இப்படி சொல்றேன்னா நம்ம மரியாவுக்கு காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து சீன்ல இதனாலேயே அவங்களோட கேங்கோ அங்கல இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க போகும்போதே நம்ம

அதெல்லாம் கேட்டு இருக்க வெள்ளையில அவங்க கேக்குறா அப்படி அந்த மரம் அது வந்து திரும்பி தான் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அதாவது அது நார்மலான ட்ரீ மாதிரி தெரியும்ல அதுங்க ட்ரீ ஹண்ட் மாஸ்டர் அதனால அதுங்க கிட்ட மேஜிக்கல் பவர்லாம் இருக்கும் அதனால நம்ம கவலைப்பட தேவையில்ல அதுங்களோட மேஜிக்கை டிடெக்ட் பண்ணாலே போதும் ஈஸியா அதுங்களை ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அப்படியே ராத்திரி ஆயிடு அங்கேயும் இவங்க கேம்பிங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரியமாவும் அங்க அவங்களுக்காக டேபிளையும் சேரையும் வெளில தேய்க்கிறான் இதை பார்த்து அவங்களும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க நான் வந்து எப்பயுமே டிராவலிங்க போகலாம் நான் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா இருப்பேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் தனியா இருக்கும் போது என்னோட டிராவலிங்க கம்ஃபர்டபுளா மாத்திரம் தான் நான் நிறைய விஷயத்த பார்ப்பேன் எனக்கு தெரியும் அறியுமா நீ வந்து ஒரு ஆசமான பர்சன் தான் நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஆசாகியா சொல்றான் இந்த மாதிரி நம்ம ஃபாரஸ்டுக்கு போனக்கப்புறம் நானும் மீயாவும் அந்த ட்ரீ ஹேண்ட் கூட சண்டை போடுவோம் கீழே விழுந்து கிடக்கிற ட்ரீ ஹேண்ட் எல்லாத்தையும் பியமாவும் மத்தவங்களும் அதை எடுக்க போறீங்க லீப்பின் வந்து அங்க எல்லா ட்ரீ ஹேண்டையும் சர்ச் பண்ணுவான் பியமா நீ வந்து கூட இருந்து கொஞ்சம் காட் பண்ணு எப்ப அந்த சுச்சுவேஷன் வந்து ஸ்டேபிள் ஆகுதோ ரியோமா நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பான் இதெல்லாம் கேட்டுனு இருக்க ரியோமாவும் அங்க ரொம்ப சீரியஸா இருக்கானா இதை பாக்குற மத்தவங்களும் சொல்றாங்க ஏ ரியோமா ரொம்பவும் டென்ஷன் எடுக்காத நீ வந்து ரிலாக்ஸ் இரு ரிலாக்ஸ் ஆந்து எல்லாத்தையும் பண்ணலாம் ஏன்னா நீ ரிலாக்ஸ் இருந்தே எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண முடியும் இதுக்கும் மேல நாங்க எல்லாருமே இருக்கோம் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப நன்றி உங்க எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் சீன்ல அங்க காலையில இது இவங்களும் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க போகும் போதே லீப்பின் வந்து ஒரு ட்ரீயை கண்டுபிடிச்சிடறான் அதை சொன்ன அத்த செகண்டே இவங்கள அதை போட்டு தள்ளிடுறாங்க ஃப்ரீயமாவும் அவனோட ஸ்லைம்ஸ் யூஸ் பண்ணி அங்க அந்த ட்ரீயையும் அந்த டைமென்ஷன் ஹோலியோ போட்டுடுறான் இதுக்கப்புறம் லீப்பின் வந்து மூணு ட்ரீயை வந்து கண்டுபிடிக்கிறான் அதையும் இவங்க பாட் பாட்டா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஆசாகி வந்து அதை போட்டு தள்ளுறான் மத்த எல்லாத்தையும் இவங்க வந்து போட்டு தள்ளுறாங்க கடைசியா நம்ம ரியமா வந்து எல்லாத்தையும் போட்டு தள்ளி மூச்சு விட்டுறான் இதுக்கப்புறம் லீப்பின் இன்னொரு தீயும் கண்டுபிடிக்கிறான் என்னரியம்மா நீ வந்து இது மேல ட்ரை பண்றியா உன்னோட அட்டாக்ஸை இது கேட்டரியமாவும் அவனோட சோடை யூஸ் பண்ணி அதை அசால்ட்டாவே போட்டு தள்ளிடுறான் அங்க லீப்பினுக்கும் ஒண்ணும் புரியல இந்த மாதிரி யூஸ்வலி இதெல்லாம் டார்க் ஏரியால தானே இருக்கும் ஏன்னா இதுங்களுக்கு அங்க தான் பிடிக்கும் இதுங்க இங்க இருக்குன்னா அப்பனா ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு சரி ஏதோ ஒண்ணு லீபின் நம்ம வந்து இப்போதைக்கு லஞ்ச் பிரேக் எடுக்கிறது நல்லது இதனாலேயே எல்லாருமே அங்க லஞ்ச் பிரேக்காக அங்க சாப்பிடவும் போயிடறாங்க அங்க சாப்பிட இருக்கும்போது போது அவங்க ரியமாவையும் பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க நீ வந்து வேற லெவல் ரியமா ஏன்னா நான் நினைச்சு கூட பார்க்கல உன்னோட அட்டாக் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது நம்ம திரும்பவும் அந்த ட்ரீ ஹண்டை திரும்பவும் ஹன் பண்ண போவோம் அப்போ வந்து நாங்க மிஸ் பண்ற ட்ரீ ஹண்ட் எல்லாத்தையும் நீ வந்து போட்டு தல்றது இப்படி இவங்களும் பேசினு இருக்கும் போது மேலே ஏதோ ஒன்னு மிதக்குது இது வந்து என்னது இத பத்தி உனக்கு தெரியாத அறியமா இது வந்து ஃபிளஃபி ஸ்லைம் இதால ஈஸியாவே பறக்க முடியும் ஏன்னா இதோட எபிலிட்டியா இதுதான் இந்த மாதிரி ஸ்லைம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது மிஸ்டர் லீபின் உங்களால அந்த ஸ்லைம் பிடிக்க முடியுமா இதை கேட்டு இருக்க லீபின் அவரோட மேஜிக் யூஸ் பண்ண அந்த ஸ்லைம் பாட்ட டக்குன்னு அவரோட கை கிட்ட வந்துது இது என்ன மேஜிக் இதுவா இதை யூஸ் பண்ணி நம்மளால டார்கெட்டை நம்மளுக்கு நெருக்கமா எத்தனை வர முடியும் இது வந்து எந்த விதமான டார்கெட் மேலே வேலை செய்யணும் எதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுதோ அது மேலே வண்டி தான் யூஸ் பண்ண முடியும் ஆனால் இதை எய்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இது இதுனாலேயே நிறைய பேர் வந்து இந்த மேஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை சரி ரியோமா நீ வந்து இதை டேம் பண்ணிடு இது நல்ல ரியோமாவோ அங்கே டேம் பண்ணவும் ஆரம்பிச்சிடான் டேம் பண்ணக்கப்புறம் மாஸ்டர் அப்ரைஸ்லையும் யூஸ் பண்ண அப்புறம் தான் அவனுக்கே தெரியுது இதோட எபிலிட்டி என்னென்னா லைட் வெயிட்டாக இருக்கும் இதோட மல்டிப்ளிகேஷன் லெவல் அது வந்து எட்டு ரியோமாவும் அந்த ஸ்லைமை தூக்கி பார்க்கறான் அதோட வெயிட் பார்த்தா சுத்தமாக இல்லவே இல்லை ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் இதோட வெயிட் வந்து ஜீரோன்னு சொல்ல முடியாது ஜீரோக்கு நெருக்கமாக இருக்கிற ஒரு நம்பர் தான் வந்து வேலையை முடிச்சக்கப்புறம் இந்த ஸ்லைம் எல்லாம் ரிசர்ச் பண்ணலாம்னு இருக்கேன் நெக்ஸ்ட் சீன்ல அவங்க திரும்பவும் ஃபாரஸ்ட்டுக்கு போறாங்க போகும்போது நம்ம ரீம் வந்து ஏதோ ஒன்ற வித்தியாசமா நோட்டீஸ் பண்றான் அங்க லீப்பினா சொல்றாரு நான் காலையில பார்க்கும் போது இங்க நார்மலான ட்ரீஸ் தான் இருந்தது ஆனா இப்போ இப்போ மொத்தமா நிறைய ட்ரீ ஹன்ஸா இருக்கு என்ன இதெல்லாம் நார்மலான விஷயமா இதெல்லாம் இப்பதான் நடக்குமா என்ன இதெல்லாம் எனக்கு தெரியல இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆகுது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தா இங்க ஏதோ ஒரு டேஞ்சரான எவால் ஆன ஸ்பீசஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சைடு ஆசாகியா சொல்றான் இந்த மாதிரி நம்மளால இதுக்கு மேலேயோ பின்னாடி போக முடியாது வாங்க தாக்கலாம் இதனாலேயே அவங்களும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு ட்ரீ ஹண்டி அங்க கொள்ள ஆரம்பிக்கிறாங்க சைட்ல ஏரியமாவும் லீப்பினும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க ஆனா அப்படி ஹெல்ப் பண்ண இருக்கும் போது வேலைநாக்கும் தெரியாதனமா அடிபட்டுது இதை பார்த்து நிற்க சீலியா வந்து அங்க டக்குன்னு ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறா அங்க ரியமா வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க வந்து இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் ஆனா நிறைய ட்ரீ ஹண்ட் வந்து இந்த சைட் தான் வந்து இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்களும் அங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்க ரியமாவும் அங்க இருக்க ஒவ்வொரு ட்ரீ ஹண்டா கொள்ள ஆரம்பிக்கிறான் இதே மாதிரி கொன்னு கொன்னு அங்க இருக்க ஏரியா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறாங்க இந்த ஏரியாவை நம்ம கிளியர் பண்ணிட்டோம் ஆனா எப்படி பார்த்தாலும் முன்னாடி இருக்க மொத்த ஏரியா அது மொத்தமே ட்ரீ ஹண்ட் இது கேட்டு நிற்க மத்தவங்க எல்லாருமே ஆர்வமா போய் தாக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா இதே மாதிரி பண்ணுந்தா அவங்க வந்து களைச்சு போயிடுவாங்களே அத்தது நாங்க தோக்குற மாதிரி ஆயிடும் இதுனாலேயே ரியோமா வந்து அங்க இருக்க எல்லா மெட்டாஸ்லயுமே வெளில தோடுறான் அதை எடுத்து ஆக்ஸோட ஷேப்புக்கு மாத்தி அதை பயங்கரமா தூக்கி அடிக்க ஆரம்பிக்கிறான் இந்த மெத்தட் இதை வந்து நான் ஆல்ரெடி யோசிச்சு வச்சிருக்கேன் ஆனா இது இப்பதான் எனக்கு யூஸ் ஆகுது பின்னாடி இருக்க ட்ரீ ஹண்ட் எல்லாத்தையும் அவங்க எல்லாருமே பாத்துக்கிறாங்க இதே மாதிரி அங்க இருக்க மொத்த ட்ரீ ஹண்டையும் எப்படியோ போட்டு தள்ளிடுறாங்க ஆனா இவங்க நிம்மதி நிம்மதியா இருக்கும்னு பார்த்தா அங்க கெடுக்கிற மாதிரி இன்னொரு ஒரு பெரிய ட்ரீ ஹண்ட் வந்தது இது இது வந்து எல்டர் ட்ரீ ஹண்ட் இதை வந்து நான் ஆல்ரெடி பாத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே கூட்டி ஒன்று இருந்தது இது ஹனியத்துக்கு பெருசா இருக்கு அதுவும் இது கிட்ட நிறைய மேஜிக் பவர் இருக்கு நம்ம வந்து இதை அப்படியே இங்க மே விட்டா இங்க இருக்க எல்லா ட்ரீஸையும் அது வந்து த்ரீ ஹண்டா மாத்திடும் ஆனா இதை வந்து நம்ம அப்படியே விட்டு போனாலும் இதை பத்தி இருக்க இன்ஃபோ வந்து நம்ம கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த சைடு ஆசாக்கியும் கேட்கிறான் லீபின் ரீமா உங்களோட பவர்ஸ் அது வந்து எப்படி இருக்கு நான் வந்து நல்லாதான் தான் இருக்கேன் நான் வந்து அவ்வளோக்கும் நிறைய ஹார்டான மேஜிக் பவர் எல்லாம் நான் யூஸ் பண்ணல சரி அப்பனா எல்லாருமே தாக்குறதுக்கு ரெடி ஆகுங்க அங்க இதனால இவங்களும் தாக்கலான்னு போறாங்க ஆனா அப்புறம் தான் ரீமாவே நோட்டீஸ் பண்றான் இந்த மாதிரி அவனோட மெட்டாஸ்லைம் இது எல்லாமே நடுங்க ஆரம்பிக்குது இதனால ரியமா வாங்க டைமென்ஷன் ஹோல் மேஜிக் யூஸ் பண்ணி அது எல்லாத்தையும் உள்ள போட்டுறான் நல்ல வேலை பண்ணிருக்க ரியமா ஏன்னா ஒரு பயப்பட மாஸ்டரை நம்ம வறுபுத்தி சண்டைப்பட வைக்க கூடாது ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல இது வந்து எதை பார்த்து பயந்தது ஆனா அதுக்குள்ளே பின்னாடி இருக்க அந்த எல்லா ட்ரீ ஹண்ட் அது பார்த்தா தாக்க ஆரம்பிக்குது அதோட ரூட்ஸை வச்சு ரியமாவா அவனோட மேஜிக் யூஸ் பண்ண இதனால கொஞ்ச நேரத்துக்கு அந்த ட்ரீ ஹண்ட்ஸ் அவன் தத்து வைக்கிறான் தத்து வச்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே ஒரே டைம்ல அட்டாக் பண்றாங்க ஆனா அந்த அட்டாக்ஸையும் அது ஒரு மாதிரி கோர் பண்ணிது மெட்டல கோர் பண்ற எபிலிட்டி இதனால தான் மெட்டாஸ்லைம் வந்து பயந்து நின்றுதா அப்போனா கிட்ட ஒரு ஐடியா இருக்கு இதுக்கப்புறம் அவன் அயன் ஸ்லைம் எல்லாத்தையும் வெளில எடுத்துட்டு அதை ஆக்ஸா மாத்தி தூக்கி அடிக்க ஆரம்பிக்கிறான் அதால அயனை வந்து குரல் பண்ண முடியல எல்லாருமே இந்தாங்க இந்த ஆக்ஸ இந்த ஆக்ஸை வச்சு நீங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு சண்டை போடணும் ஏன்னா எனக்கு அஞ்சு நிமிஷம் டைம் தேவைப்படுது உங்க இப்படி அட்டாக் பண்ணிருக்கும் போது இதுதான் டைம் நம்ம ரியமோ பின்னாடி ஒரு பெரிய வெப்பனை உருவாக்குறான் அதை யூஸ் பண்ணி அவங்க மேல அட்டாக் பண்ண அதுங்களும் கொஞ்சம் கொஞ்சமா சாவ ஆரம்பிக்குது ஆசாகிய சொல்றான் அதுல மெயின் தலை அதை ஒண்டி நீ தாக்குனா போதும் எல்லாத்தையும் நம்மளால ஈஸியாவே முடிக்க முடியும் இதை கேட்ட ரியமோ அங்க இருக்க மெயின் ட்ரீ ஹண்ட் அது மேல தாக்க அதுவும் அப்படியே விழுந்துது இந்த ஹேட்டர் சைடு ரியமாவும் அவங்க கிட்டே நன்றி சொல்கிறான் தேங்க்யூ காய்ஸ் ஏன்னா உங்களால் தான் என்னால் இந்த மாதிரி பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸை இங்கே அனுபவிக்க முடிஞ்சது என்ன தேங்க்ஸ் எல்லாம் புதுசாக சொல்லிருக்கேன் எங்கள் எல்லாருக்கும் மேலே நம்பிக்கை இருந்தது அதே மாதிரி நீ வந்து தோக்கடிச்சிட்டாத இதே மாதிரி நைட் ஆயிடு ரியமா வந்து அங்கே நிறையவே சமைச்சா அவங்களுக்கு தரான் அவங்களும் அதை சந்தோஷமாக சாப்பிட்னு இருக்கும்போது லீப்னோ சொல்ல ஆரம்பிக்கிறான் யாருக்கு தெரியும் இந்த பெரிய எலக்ட்ரிக் ஹேண்ட் கையில் மேஜிக்கல் கிறிஸ்டல் ஐட்டம்லாம் இருக்குன்னு ஏன்னா அதை யூஸ் பண்ணி தான் அதுக்கு நிறையவே மேஜிக் பவர்லாம் கிடைச்சிது இந்த சைடு ஆசாகியும் அங்கே அழுதுன்னு சொல்கிறான் நான் வந்து யோசிச்சு கூட பார்த்தது இல்லை என்னால் மீசோ சூப் வந்து இங்கே என்ஜாய் பண்ண முடியும்னு இது வந்து எப்படி திரும்ப இருக்கு ஏதோ ஹோம் டவுன்ல நான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு நான் வந்து சொல்ல போனா சோயா சாசியும் மீசோவியும் லீன் அப் டவுன்ல இருந்து நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன் அதனாலதான் இது ரொம்ப டேஸ்டா இருக்கு இதை கேட்டனருக்கு ஆசாகி பார்த்தா அங்க ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு அழுவ ஆரம்பிச்சிடறான் இந்த சைடு ரியமாவும் யோசனை இருக்கான் நான் வந்து மிஸ்டர் பியரவை சந்திச்சேன் அவரு தான் எனக்கு மீசோவியும் சோயா சாசியும் தந்தார் இதனால இப்போ ஆசாகி அவரு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு தலை இது வந்து ரொம்ப வித்தியாசமா வேலை செய்து நான் என்ன ஆசைப்படுறேன்னா இதே மாதிரி எல்லாமே பவுண்டிங் பெஸ்டிவலுக்கும் நல்லதான் நடக்கணும்னு ஆசைப்படுறேன் இப்படி சொல்றதோட நினைக்கிறேன் இங்கே இந்த எபிசோடாக முடியுது இந்த எபிசோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுறேன் முடிஞ்சா இந்த எபிசோடுக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்னமும் ரெண்டு எபிசோட் தான் அதுக்கப்புறம் ஒரு புது அனிமையாக தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் இவங்க இந்த வீடியோவை இங்கே வச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயும் வச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா